கடவுள் உயிர்களை காக்க பல அவதாரங்கள் எடுத்து பூமிக்கு வந்தாருன்னு நம்ம பெரியவங்க சொல்ல கேட்டிருக்கோம். அதுல ராமாவதாரம், கிருஷ்ண அவதாரம் இப்படி பல இருக்கு. இந்த டென்மார்க் நாட்டில் பிராண்டா பதியிலுள்ள நம்மை அன்போடு அரவணைக்கிற சக்தி உபாசகி அம்மா ஆண்டுதோறும் பல அவதாரங்கள் எடுத்து இங்க வாராங்க. நெருப்புனா எல்லோரும் பயப்படுவாங்க. கண்ணே நெருப்பா இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா அந்த நெருப்பு உலகத்தில் இருக்கிற தீய சக்திகளை அழிக்க வந்த நெருப்பு. அம்மாவின் அவதார நேரத்துல அவங்க கண்ணிலிருந்து அருளாசி கருணை மழையா பொழியுது. அந்த பரவச திருக்காட்சிய நாமும் இப்ப பாக்கலாம் வாங்க. மாங்குளத்தில் அமைந்துள்ள பாடசாலையில் வாழும் வறியவர்க்கு ஆடை தந்து நீயும் மகிழ்
அபிஷேகம் நடத்தி வைத்தாயே, சிவலிங்கம் கண்டிருந்து பார்த்ததம்மா, பக்தருக்கு உள்ளம் எல்லாம் செலுத்துதம்மா. லண்டன், கனடா, சுவிஸ் நாட்டிலும், ஜெர்மன், பிரான்ஸ், வவுனியாவிலும் உன் திருவடிக்கு பாலாலே அபிஷேகமே, பக்தரெல்லாம் செய்கின்றார் நெஞ்சாரவே. காப்பு கயிறு நீ கட்டி கவலை தீர்க்கிறாய், இலங்கை நாட்டு மக்களுக்கு யாகம் செய்கிறாய், அமைதி அங்கு நிலவிடவே வேண்டிக் கொள்கிறாய், உன் அருளாலே அனைவரையும் வாழ வைக்கிறாய். சக்தி மகமாயி சரணமம்மா தாய், அபிராமி நீயே புவனேஸ்வரி தாய். சக்தி மகமாயி சரணமம்மா தாய், அபிராமி நீயே புவனேஸ்வரி தாய். காளியாக வந்தாயே புவனேஸ்வரியே, தெய்வீகமா சக்தி நீதானம்மா, எங்க தீவினை